இந்த படத்தில் நான் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய பிளானே கிடையாது. ஆறுமுகம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனதுனால அவங்க கதை யோசிச்சதுலேருந்து என்கிட்ட கதை சொன்னாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். அண்ட் தென் சடன்லி என்கிட்ட வந்து சொன்னாங்க, கோதாவரின்னு ஒரு கேரக்டர் இருக்க படத்தில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ அண்ட் விஜய் சேதுபதி இருக்காங்க, ஒரு ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் தான். அந்த கேரக்டர் என்ன படத்தில் என்ன பண்ணுது எதுவுமே நான் கேட்கல. ஹி ஆஸ்க் மீ, ஐ செட் எஸ். அண்ட் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் கேட்காமல் இருந்தது. ஏன்னா வந்து இட்ஸ் ஆரூஸ் ஃபர்ஸ்ட் மூவி, பட் ஷூட்டிங் ஸ்பாட் போய் பார்க்கும்போது அப்படி தோணவே இல்லை. ஹி வாஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். இதில் ப்ரொடியூஸ் வேறு பண்ணுறாங்க, பட் என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் எதுவுமே காட்டிக்காமல் வெரி சில்ட் அவுட்டாக இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு டைரக்டராக அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹீ கெட்ஸ் இஸ் கான்ஃபிடென்ஸ் ஃப்ரம் த பிலீஃப் ஹீ ஹேஸ் இன் மூவி. அந்த படத்தில் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைனால தான் அவங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் நல்லாவும் வரும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹோப் இட் ஆல் கம்ஸ் டு, ஐ ஹோப் த மூவி டஸ் வெல். இந்த படத்துக்கு நான் ஷூட்டுக்கு வரும்போது எனக்கு நிறைய பேர் தெரியும். சரவணன் தெரியும், கோவன் தெரியும், ஆரு தெரியும், விஜய் தெரியும், ஐ நியூ ரமேஷ், ஐ நியூ ராஜ். ஸோ எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு செட்டுக்கு வந்த ஃபீலிங்கே இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் காட்டில் சிக்னல் இல்லாததுனால நாங்கள் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பேச வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி ஒரு ஒரு சம்மர் கேம்ப் மாதிரி இருந்தது. எல்லாரோட அங்கே ஒரு தலைக்கோணாவில் போய் ஷூட் பண்ணுறது, வித்தியாசமான ஒரு இடம், வித்தியாசமான ஒரு கெட்டப் எல்லாமே. ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன். கிளம்பும் போது இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே ஷூட் அப்படின்னு இருந்தது. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் கௌதம் அண்ட் நிஹாரிகா அண்ட் டேனி. டேனி வந்து இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி யூ காட் அ லாட் ஆஃப் சான்ஸ் டு ஒர்க் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். ஒரே சீனில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி சந்தர்ப்பம் இருந்தது. ஸோ அதில் வந்து காமெடி ஆனதுனால வேறு டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு ஒருத்தர் சீன் உள்வாங்கிறாரு, அதில் எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு அதெல்லாம் நான் அங்கே பார்க்க முடிஞ்சது. அதில் வந்து ஐ திங்க் டேனி, ராஜ் அண்ட் ரமேஷ் வந்து கில்லாடி. அவங்களுக்கு அங்கே ஸ்கோப்பு இருந்தது, அதை நல்லா பயனும் படுத்திக்கிட்டாங்க அவங்க. அண்ட் நிஹாரிகா, மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் யூ, இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அவங்களும் நானும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன், நான் அவங்கள திட்டுற மாதிரி ஒரு சீன். அண்ட் ஷி ஸோ ஸ்வீட், பார்க்கறதுக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க. அண்ட் அவங்க பிஹேவியரும் அப்படி இருக்கும். அவங்கள பார்த்து எனக்கு கோபம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கௌதம், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லோரும் சொல்கிற மாதிரி படத்தில் இந்த மாதிரி கேரக்டர் அதே மாதிரி கேரக்டர் தான் ரியல் லைஃப்லேயும். பேசிக்லி ஷூட் ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஐ ஹேட் ஃபன். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு சரவணன், ஜஸ்டின், கார்த்திக், எவ்ரி ஒன் எல்ஸ் ஆன் ஆன் த டீம். தேங்க்ஸ்.